வணக்கம். இன்று நாம் தூதுவளை கீரையை பற்றி பார்க்க போகிறோம். கீரைகளில் மொத்தம் 33 விதமான கீரைகள் உண்டு. அந்த 33 விதமான கீரைகள் 4 விதமாக வளரும். அவை மரத்தில் மட்டுமே வளரும் கீரை, செடியில் மட்டும் வளரும் கீரை, மரம் செடி இரண்டிலும் வளரும் கீரை. உதாரணத்திற்கு அகத்திக்கீரை, அதை ஏற்கனவே பார்த்து விட்டோம். நான்காவது கொடியில் மட்டும் வளரும் கீரை. தூதுவளை கீரைன்னு பார்த்தீங்கன்னா இது கொடியில் வளரக்கூடிய ஒருவித மூலிகை இலை. கரிசலாங்கண்ணி கீரையை தெய்வீக மூலிகை என்று வள்ளலார் எவ்வாறு குறிப்பிட்டாரோ, அதே போல் தூதுவளை கீரையை ஞான மூலிகை என்று வள்ளலார் மற்றும் தேரையர் முதலான சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அறிவியல் பூர்வமாகவும் மூளை வளர்ச்சிக்கு உதவும் ஆற்றல் மிகு வேதிப்பொருட்கள் சத்துக்கள் தூதுவளை கீரையில இருக்கு. இந்த தூதுவளை இலையை சுத்தி பாடிகார்ட்ஸ் மாதிரி நிறைய முட்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தூதுவளை இலையை பறிக்கிறதுக்கு ஒரு தனி சாமர்த்தியம் வேணும். நீங்க பயப்பட வேணாம், முட்கள் நீக்கப்பட்ட தூதுவளை இலைகள் இன்னைக்கு பெரும்பாலும் மார்க்கெட்ல கிடைக்கிறது. அதோட மட்டும் இல்லாம முன்னாடி ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் எல்லாம் மட்டும்தான் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அப்புறம் ஸ்டார் ஹோட்டல்ஸ் மெனு கார்டுல எல்லாம் ஆக்கிரமிச்சிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல கூட ஹெர்பல் மீல்ஸ்னு தனியா இருக்கு. என்று ஹெர்பல் மீல்ஸ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் மெனு கார்டில் கூட இன்னைக்கு இடம் பிடிக்க ஆரம்பித்ததோ, அன்றே மக்கள் இந்த பீஸா பர்கர் அப்புறம் பலவிதமான ஜங்க் ஃபுட்ஸ் அதாவது குப்பை உணவுகளை உண்டு உண்டு அதனால் பல நோய்களை பரிசாக பெற்று இப்பொழுது மக்கள் சிந்திக்க ஆரம்பித்துள்ளார்கள் என்பது நன்கு தெரிகிறது. அதன் ஒரு அறிகுறி தான் இன்னைக்கு ஸ்டார் ஹோட்டல்ஸ் மெனு கார்டில் கூட ஹெர்பல் மீல்ஸ் இருக்கு. சரி, இப்போ நம்ம தூதுவளை கீரையுடைய பயன்களை பற்றி பார்ப்போம். இப்போ தூதுவளை பொடின்னு பார்த்தீங்கன்னா அது உணவாக மருந்தாக மட்டும் அல்லாமல் நமக்கு வந்து ஒரு ஆயின்மெண்ட்டாக கூட யூஸ் ஆகுது. உடம்புல கட்டி வீக்கம் எதா இருந்ததுன்னா தூதுவளை பொடியோட கொஞ்சம் தண்ணியை குழைச்சி அதை கட்டி வீக்கத்து மேலே தடவினா அதன் மூலிமா கட்டி சரியாகும். இப்போ தூதுவளை பொடியை பசும்பாலில் கலந்து குடித்தால் அதன் மூலம் பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அதே தூதுவளை பொடியை எருமைப்பாலோட கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ரத்த சுகை முதலான நோய்கள் குணமாகும், இரத்த உற்பத்தி அதிகரிக்கும். தூதுவளை இலையோட கொஞ்சம் நெய்யும் கலந்து நல்லா வதக்கி சாப்பிட்டால் அதன் மூலிமா மூல வளர்ச்சிக்கும் நல்லது, உடல் பலத்துக்கும் நல்லது. இப்போ தூதுவளையை பார்த்தீங்கன்னா அது வந்து ரசத்தில் போட்டு சமைக்கலாம், தூதுவளை குழம்பும் பண்ணுவாங்க, தூதுவளை சட்னி, தூதுவளை தோசை, இந்த மாதிரி தூதுவளை தொகையல், இவ்வாறு தூதுவளையில் பலவிதமான வகைகள் இருக்குது. பலவிதமாக நம்ம தூதுவளையை உணவுக்கு பயன்படுத்தலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா தூதுவளை வந்து உடல் பலத்துக்கும் நல்லது. எல்லா கீரையிலுமே கால்சியம் அயன் மாதிரியான சத்துக்கள் இருக்கும். அதனால இது வந்து உடல் பலம் எலும்பு பலத்துக்கெல்லாம் நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து எலும்போட முனைப்பகுதியை தூதுவளை பலப்படுத்தும். அதாவது கத்தியுடைய முனைப்பகுதி மட்டும் மொக்கையாக இருந்து மற்ற இடங்கள் ஷார்ப்பாக இருந்தால் அதனால் ஏதாவது யூஸ் இருக்கா? மனித உடம்புல இருக்கிற எலும்பு அந்த மாதிரி தானே, எலும்புடைய முனைப்பகுதி மெயினாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை? இது வெறும் எலும்பை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எலும்பின் முனைப்பகுதியையும் பலப்படுத்துகிற வேலையை தூதுவளை கீரை பண்ணும். இது உடல் பலம், மூளை வளர்ச்சி மற்றும் குழந்தை பேரையும் தரும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே நல்லது. அதுலேயும் குறிப்பாக ஆண்களின் தாது உற்பத்தியை அதிகரிக்கும் சக்தி தூதுவளை கீரைக்கு உண்டு. இவ்வாறு பல்வேறு விதமான மருத்துவ பயன்கள், மகத்துவமான பயன்கள் தூதுவளை கீரையில் உண்டு. இது ஆஸ்மா சளி முதலான நோய்களுக்கு நல்லது என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். அதனால் நான் அதை சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. சளின்னு இல்லை, வீட்டில் யாருக்கா ஜுரம் வந்ததுன்னா கூட முன்னெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க, கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து உடம்புல இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தியாக்கும். தூதுவளை வெறும் சளின்னு மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான விஷக்காய்ச்சல்களை கூட குணமாக்கக்கூடிய சக்தி இந்த தூதுவளை கீரைக்கு உண்டு. புராணத்திலையும் பார்த்தீங்கன்னா தூதுவளைக்கு ரொம்ப முக்கியமான இடம் கொடுத்துருக்காங்க. அதாவது சைவத்தில் பார்த்தீங்கன்னா சோமாசிமார நாயனார்னு ஒரு நாயனார், அவர் இந்த தூதுவளை கீரையை தூது விட்டு தான் எப்படி தூதுவளை கீரையை சுந்தரமூர்த்தி நாயனாருங்கிற இன்னொரு நாயன்மாருக்கு தூது விட்டு அதன் மூலிமா சிவனோட தரிசனத்தை பெற்றாராம். வைஷ்ணவத்தில்னு பார்த்தீங்கன்னா மணக்கால் நம்பிங்கிற ஒரு மிகப்பெரிய வைணவ ஆச்சாரியார் ஆள வந்தாருங்கிற ஒருத்தருக்கு இதே தூதுவளை கீரையை தூது விட்டு தான் ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் அவ்வளவா இல்லாமல் இருந்த ஆள வந்தார ஆன்மீகம் பக்கம் வைஷ்ணவ பக்கம் திருப்பினாராம் மணக்கால் நம்பி. அதுக்கு அவர் எதை தூது விட்டார்னா இதே தூதுவளை கீரையை தான் தூது விட்டாராம். இந்த மாதிரி தூதுவளை கீரை புறா மாதிரி புராணங்களில் அண்டு இதிகாசங்களில் பார்த்தீங்கன்னா பல தடவை தூது போகிற வேலையும் பண்ணியிருக்கு. முக்கியமாக அறிவியல் பூர்வமாக இது வந்து அறிவுக்கு நல்லது, மூளைக்கு நல்லது, நம்முடைய முகப்பொலிவையும் தூதுவளை கீரை அதிகரிக்கும், தாது உற்பத்தியை அதிகரிக்கும், ரத்தம் பித்தம் முதலான பலவிதமான நோய்களை குணப்படுத்தும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தூதுவளை கீரையை வாங்கி சமைத்து
பயன்பெறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நாளை நாம் வேறொரு கீரையை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.